எக்ஸசைஸ் 2.4 இருக்க ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். ஸோ ரெப்ரசன்ட் த ஃபாலோவிங் நம்பர்ஸ் வந்து நம்பர் லைன். ஸோ இப்போ கொடுத்துருக்கிறத வந்துட்டு என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நம்பர் லைனில் வந்து போட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, 5.348 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ இது வந்துட்டு எதுக்கும் எதுக்கும் நடுவில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லைஸ் பிட்வீன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எழுதிக்காங்க. ஸோ லைஸ் பிட்வீன் எதுக்கும் எதுக்கும், இப்போ ஃபைவுக்கு அப்புறம் தானே இந்த நம்பர். ஸோ அப்போ 5 and 6, ஓகேவா? ஸோ ஃபைவுக்கும் சிக்ஸுக்கும் நடுவில் தான் இந்த நம்பர் இருக்கும், ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல நம்பர்ல எழுதிக்கலாம் 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த சைடு வந்துட்டு என்னது, -1, -2, -3, -4 அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும், ஓகேவா? ஸோ அப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்துட்டு 5.348 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அது வந்துட்டு எதுக்குள்ளே இருக்கும், ஃபைவுக்கும் சிக்ஸுக்கும் நடுவில் இருக்கும், ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன நம்பர் லைன் எழுத போகிறோம், ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் தான் நம்ம நம்பர் லைன் போட போகிறோம். ஸோ அப்போ ஃபைவுக்கும் சிக்ஸுக்கும் நடுவில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கும், 5.0, அடுத்து 5.1, 5.2, 5.3, 5.4, 5.5, 5.6, 5.7, 5.8, 5.9, 6.0, ஓகேவா? ஸோ அதான் 50, 51, 52 அந்த மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் இருக்குது, நம்ம எதுலேருந்து இதுக்குள்ளே எடுத்துருக்கோம், ஸோ இந்த ஃபைவ்லேருந்து இந்த சிக்ஸுக்குள்ளே நம்ம எடுத்துக்கோமா? ஸோ அப்போ இதுலேருந்து இதுக்கு ஒரு லைன், இதுலேருந்து இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம போட்டாச்சா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க, 5.3 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ 3க்கு அப்புறம் இருக்கிற நம்பர் தான் 4, ஓகேவா? ஸோ 5.3 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல இருக்குது, ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கப்புறம் வர நம்பர்ஸ்லாம் எங்கே இருக்கும், இதுக்குள்ளதுன்னு இருக்கும். ஸோ அப்போ எங்கே இருக்குது, 5.3க்கும் 5.4க்கும் நடுவில் இருக்குது, ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இதை எப்படி எழுதணும் அப்படின்னா, 5.30, 5.31, 5.32. ஸோ இந்த மாதிரி இப்போ வந்துட்டு 5.3க்கு அப்புறம் 0, 1, 2, 3 இந்த மாதிரி எழுதணும். அப்போ 0, 1, 2, 3 இங்கே எழுதணுமா, 0 வரைக்கும் கடைசியில். ஸோ அதே மாதிரி இங்கே எழுத போகிறோம். அடுத்து 5.33, 5.34, 5.35, 5.36, 5.37, 5.38, 5.39, 5.40, ஓகேவா? ஸோ இப்போ 39, 40 இது வரைக்கும் எழுதியாச்சு, ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இதுலேருந்து 5.3, 5.4 தானே. ஸோ அப்போ இதுலேருந்து இதுக்கு வந்துட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கேருந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம், ஓகேவா? ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் தானே இருக்க ஸ்கேல் வச்சு நீட்டாக போட்டுக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்பர் என்ன, 5.34. ஸோ அப்போ எந்த நம்பர், இந்த நம்பர். ஸோ 8 அப்படிங்கிறப்ப அதுக்கு அடுத்தது தானே வரும். ஸோ அப்போ 5.348 அப்படிங்கிறது இது ரெண்டு நம்பருக்குள்ளே தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கான நம்பர்ல இப்போ போடுவோமா? ஸோ அப்போ போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி வரும், 5.34க்கு அப்புறம் ஒரு 0, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இந்த ஆரோ மார்க் போடுறதுக்கு மறந்துடாதீங்க, அதுக்கெல்லாம் மார்க் குறைச்சிடுவாங்க, ஓகேவா? ஸோ இது மாதிரி நம்பர் நீண்டுக்கிட்டே போகும் அப்படிங்கிறது தான் அதுக்கான மீனிங். ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஒன் என்னது, 5.340, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 5.341, அடுத்த நம்பர் 5.342, ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 5.343, நெக்ஸ்ட் நம்பர் 5.345, 5.346, 5.347, 5.348, அடுத்தது 5.349, 5.350, ஓகேவா? ஸோ இப்போ இதோட நம்மளுக்கு நம்பர் போதுமா? ஸோ கரெக்டாக போட்டிருக்கோமா? 4 விட்டுட்டேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்துட்டு விடாமல் கரெக்டாக போடுறோம், ஓகேவா? 7, 8, 4, 9, 5.350, ஓகேவா? ஸோ அப்போ நம்பர்ஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க அது, ஓகேவா? நம்மளுக்கு என்ன நம்பர் தேவை, 5.348 தேவையா? ஸோ அப்போ 5.348 அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. ஸோ அப்போ இந்த இடம் தான் இதுக்கான ஆன்சர், ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு வந்துட்டு இதுலேருந்து இது வரைக்குமா? ஸோ அப்போ இதுலேருந்து இதுக்கு ஒரு லைனு, அதே மாதிரி இங்கேருந்து இந்த இடத்துக்கு ஒரு லைனு, ஓகேவா? ஸோ அப்போ இதுலேருந்து இதுக்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் தான் நம்ம எப்படி ப்ரீஃபாக எழுதிக்கோம் அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங். ஸோ நம்பர் லைன் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு புரியுதா? ஸோ புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.